ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான முறுக்கு ரெசிபி தான் இது. சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நான் போடுற வீடியோக்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். இப்போ ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் வெள்ளை கலர் அவல் எடுத்திருக்கேன். கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு உடச்சக்கடலை பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு தடவையே நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்ததுன்னா அப்படியே வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்ததுலேருந்து நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கொரகொரப்பாக இருக்குது. நான் திரும்பவும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்து நான் திரும்பவும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா கண்டிப்பாக ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு வந்து புளியும் போது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். அதேமாதிரி ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவது தடவை அரைச்சிட்டு வந்ததை சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துட்டேன். மீதி இருக்கிறத வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாதீங்க. அதை நம்ம இட்லி மாவு அரைக்கும் போது அதை கூட சேர்த்து அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்ததை ஒரு வேறு ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். நான் இப்போ வந்து இது கூட வந்து அரிசி மாவு சேர்க்க போகிறேன். வீட்டில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இடியாப்ப மாவு தான் நான் சேர்த்துக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்குகிற மாவாக இருந்தால் நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவு நான் எள்ளு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எள்ளு சேர்க்க விருப்பலைனா ஓமம் அது மாதிரி நம்மளுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அந்த டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்குங்க. இதில் போடுற எள்ளு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால கொஞ்சம் நான் தாராளமாகவே போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இதில் வந்து நார்மல் வாட்டர் ஊற்ற போகிறதில்ல, நல்லா சுடு தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை தான் சேர்த்துக்க போகிறேன். அப்போ வந்து முறுக்கு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட வந்து பட்டர் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே வச்சுருக்கீங்கன்னா அது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வைக்க மறந்துட்டேன். நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால நான் இந்த சுடு தண்ணியில் வச்சு லைட்டாக சூடு பண்ணி மிக்ஸ் அது கூடவே நான் சேர்த்துக்க போகிறேன். தண்ணி வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சூடாக வந்ததுக்கு நல்லா சைடில் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்குங்க. இப்போ நான் பட்டர் நல்லா கரைஞ்சிடுச்சு. எடுத்து அது கூட சேர்த்து எல்லா மாவு கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். விட்டதுக்கப்புறம் நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து இடியாப்ப மாவு எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படுன்றதுனால நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் பச்சரிசி மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படாது. அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சூடாக இருக்கும் போது கை வச்சு பிசைய மாட்டிங்கன்னா மூடி போட்டு அப்படியே வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மூடி போடாமல் வச்சிங்கன்னா மேல் மாவுலாம் நல்லா காஞ்சி போயிடும். அதனால் புழியும் போது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் மூடி போட்டு வச்சுட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம எனக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து உருண்டைகள் பண்ணி வச்சலாம். பண்ணிவிட்டு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி வச்சிடலாம். அப்போ தான் வந்து மாவு காஞ்சி போகாது. இப்போ நம்மளுக்கு எந்த முறுக்கு அச்சு தேவைப்படுமோ அதை எடுத்துட்டு முறுக்கு அச்சில் வந்து சைடில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நல்லா மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு நான் ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கிறேன். இதில் வந்து எனக்கு எந்த அளவுக்கு முறுக்கு தேவைப்படுமோ அத்தனையும் நான் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். அப்போ வந்து எடுத்து முறுக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம்னா கரண்டியில் ஒன்று ஒன்றா வச்சு கூட நம்ம டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும் போது வேலை வந்து ஈஸியாக முடியும். அதனால் வந்து நான் இதிலே செஞ்சு எடுத்துக்கிறேன். எடுத்து போடும்போது தோசை கரண்டியை வச்சு நம்ம ஈஸியாக வந்து எடுத்து போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் புளிய கஷ்டமாக இருக்குன்னா எண்ணெயில் அப்படியே வந்து குட்டி குட்டி முறுக்காக கூட நம்ம அப்படியே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தோசை கரண்டியை வச்சு ஒன்று ஒன்றா முறுக்கு எடுத்து போட்டு நல்லா இந்த கொதிக்கிறது இல்லையா அந்த எண்ணெய் சவுண்டு நல்லா முழுமையாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம முறுக்கை வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் சவுண்டெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நான் முறுக்கு எடுத்துடுறேன். இருக்கிற எல்லா முறுக்கையும் சுட்டுட்டு மீதி இருக்க முறுக்கில் வந்து ஈஸியாக வந்து பிகினர்ஸ் செய்கிற மாதிரி இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுக்கோங்க. புழிஞ்சு வச்சுட்டு அப்படியே தோசை கரண்டியில் கூட நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அப்படிலாம் கையில் கூட எடுத்து போட்டுக்கலாம்.
பாத்தி எடுத்து போடுங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வந் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரே ஒரு கப் அரிசி மாவில் இவ்வளோ முறுக்குகள் வந்திருக்கு. நல்லா தட்டு நிறைய கிறிஸ்பியான சூப்பரான முறுக்கு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவல் வடை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக போட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்வீட் அவல் ரெசிபி, ரெண்டு வகையான ஸ்வீட் அவல் ரெசிபி போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். முழுசாக வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முறுக்கு வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறதோட சாப்பிடும் போது நல்லா கரையும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து முறுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சி பார்க்கும் போது நடுவில் குட்டி ஹோல்ஸ் வரும், அந்த மாதிரி வந்ததுன்னா முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.